சென்னைக்கு இதை விட ஒரு மோசமான நிலைமை வந்து இனிமேல் வர வேணாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா பல இடங்களில் நிவாரண பொருட்கள் வந்து ரெடியாக இருக்குது, ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் யாருமே இல்லை. அதாவது சென்னையில் பள்ளிக்காரனை, துறைப்பாக்கம், வேலைச்சேரி போன்ற பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே வந்து மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் இருக்குது, ஆனால் அதை மக்களிடமே கொண்டு சேர்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்கள் பத்தாமல் வந்து நியூஸ்லலாம் போடுற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம அரசாங்க நிஷா நல்லாவே தெரியும், அவங்க திருச்சியிலேருந்து சென்னைக்கு அது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், உணவு, தண்ணி உள்ளிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அதாவது தாம்பரம் வரைக்கும் தான் அவங்களால போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி சென்னைக்கு போகணும்னு கேட்குறப்ப யாருமே ஹெல்ப் பண்ண முன்னாடி வரல. இன்னொரு பக்கம் நம்ம கேபிஓயில் பாலா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. என்ன ரொம்பவே கஷ்டமா அப்படின்னா ஒரு வெள்ள நிவாரண பொருட்களை கொண்டு போறதுக்கு கூட ஆள் கிடைக்காம நீங்க தேடிட்டு இருக்காங்க. இதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை பத்தினா டீட்டெயிலா இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் நான் போற வீடியோ பேக் டு பேக் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். வாங்க டீட்டெயிலா பத்தி வீடியோல பார்க்கலாம். நிலைமையை சொல்லணும்னா ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலைமையை தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நாலு நாள் நல்ல மழை மழையினால கிட்டத்தட்ட அந்த இடங்கள் எல்லாமே இடுப்பளவு தண்ணி சூழ்ந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக நியூஸை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த தண்ணி வடிகிறதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும் அப்படின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தன்னோட குழந்தைகளை வச்சு ரெண்டு நாள் இருக்கலையே இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குடிக்க தண்ணி கூடவும் கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறப்ப வெள்ள நிவாரணங்கள் வந்து சரியாகவே நிறைய இடங்களுக்கு போய் சேரல அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடங்களில் மக்களால் போக முடியலா, இல்லை வெள்ள நிவாரண நிதிகள் வந்து அங்கே போய் சேரலையா அப்படின்றது தெரிய வரல. இப்போ ரீசெண்ட் டைம் என்னடா அப்டேட் வந்து பார்க்குறப்ப, அதாவது சென்னையில் நுங்கம் பக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதிகள் தயாராக இருந்தும் ஆனால் அங்கே மக்களிடையே போய் கொண்டு சேர்க்க முடியல அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கிறதுனாலையோ இல்லை என்ன ஒரு விஷயங்கள் எனக்கு சரியானு தெரியல, ஆனால் அந்த இடத்துல மக்கள் போயிட்டு கொண்டு சேர்க்கறதுக்கு யாருமே வரல அப்படின்றது இப்போ தெளிவாக தெரிய வருது. அடிப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது தான் அடிப்பட்டப்ப, தான் கஷ்டத்தில் இருந்தப்ப தன்னை தூக்கிவிட்ட மக்கள் இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் இருக்க முடியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வந்தவங்க தான் அந்தாங்க நிஷா. அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் இடத்துல பதிவு பண்ணணும். அந்தாங்க நிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிஓயில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மேலே வந்தவங்க, இன்னைக்கு சென்னையில் இருக்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தாங்கிலேருந்து ஓடி வந்து சென்னையில் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அந்தாங்க நிஷாவை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினு நினைக்கிறேன் அவங்க அதாவது அறந்தாங்கிலேருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து வெள்ள நிவாரண நிதிகள்லாம் ஏற்றிட்டு அவங்க தாம்பரம் வரைக்கும் வந்திருக்காங்க. தாம்பரம் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு வந்து ஒரு தண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை போய் மக்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு வண்டி கேட்டிருக்காங்க. வண்டி யாருமே வந்து கொடுக்கலங்க. இதனால் ரொம்பவே அழுது, ரொம்பவே புலம்பி தள்ளியிருக்காங்க. இது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பகுதிகளுக்கு காரில் மூலமாக ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது உணர்ந்து இவங்க முன் நின்று வந்து பார்த்திங்கன்னா இதை போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து நிறையா வெள்ள நிவாரண நிதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஆக்டர்ஸ் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூரியன் கார்த்திக் வந்து மொத்தம் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் இருக்கிறது, ஹரிஷ் கல்யாண் வந்து 1 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ள நிவாரண நிதிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மற்ற இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னாளர்கள் தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேபிஓய் நம்ம கேபிஓய் இன்னொருத்தை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னா பாலா. இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. ஏன்னா இந்த மனுஷன் வந்து பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதிக்கிறது தனக்கு வச்சு பெற மாட்டாரா அப்படின்றது எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஹெல்ப் மேலே ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு அவரை உயர்த்தி விடுறாங்களோ அவர் வந்து மக்களை அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க. சும்மா சாதாரண விஷயம்னு சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக போய் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றத அங்கேருந்து கேட்டு மக்களிடையே நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. நான் ஒன் பை ஒன்று அப்டேட்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் அவருக்கு வடுத்து வச்சுப்பாரா இல்லைன்றது எனக்கே வந்து பார்க்குறப்ப ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்களை பற்றி நம்ம நல்லாவே தெரியும். அரசியல் வட்டாரங்களையும் தாண்டி அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானங்களை இதேமாரி வந்து பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா
நிறைய அப்டேட் பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஈரோடு பகுதியில் ஒரு 125 விவசாயிகளுக்கு இந்த கத்தி கடப்பாறை விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து என்னடா அப்டேட் வந்து பார்க்குறப்ப, அதாவது அந்த அவரோட பகுதியில் இருக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி தலா ஒவ்வொருத்தருக்கும் 200 பேர் விகிதம் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அவர் என்ன நினச்சா முதலமைச்சருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணு நினச்சா முதலமைச்சர் வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டுருந்துருக்கலாம். அந்த 2 லட்சரூபாவை தன்னால் முடிஞ்ச கரெக்டான உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால அவர் தன்னோட பகுதியில் இருக்க மக்களுக்கு போய் அவராக போய் வந்து இப்போ கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்னை ரெக்கவர் ஆகி வந்துடணும், நம்மளோட சென்னையை பலபடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லெவன்ஸை பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க.